தேசிய ஊடக மூன்றாவது மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊடகம் எல்லாம் ரெண்டு விதமா இருக்கலாம். ஒன்று தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஊடகங்களும் இருக்கின்றது. தேசத்தினுடைய வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு கருத்துக்கள் கொண்டு செல்வதற்காக சில ஊடகங்கள் காந்தி பத்திரிகை நடத்தியிருக்கின்றார், ராஜாஜி பத்திரிகை நடத்தியிருக்கின்றார், பாரதியார் பத்திரிகை நடத்தியிருக்கின்றார். அவர்கள் தேசபக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் மக்களுக்கு நல்ல செய்திகள் போக வேண்டும், இந்த நாடு சுதந்திரமாக வேண்டும், நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது என்று அவர்களெல்லாம் கொண்டு சென்றார்கள். தினத்தந்தி பத்திரிகை இருந்தது, தினமலர் பத்திரிகை இருந்தது. இவர்கள் நாட்டுக்கு நல்ல செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நடத்தினார்கள். இப்ப சமீப காலங்களில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் வெளிநாட்டினுடைய சதியோடு இன்றைக்கு ஊடகங்கள் வந்து சில ஊடகங்கள் தப்பு தப்பாக இந்த நாட்டை இது ஒரு நாடு இல்லை அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கடுமையான முயற்சி செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அதை முறியடிக்க வேண்டும். தேசிய ஊடக இந்த மாநாடானது இன்னும் வருகின்ற காலங்களிலே பெரிய நடத்தி பயிற்சிகள் நடத்தி ஒரு பலமான பதிலடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்க நடத்துறவங்கள ரொம்ப அசிங்கமா நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் உருவாயிருக்கின்றார்கள், இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால இந்த தேசிய ஊடகங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தயார் பண்ணி இந்த வருகின்ற காலங்களிலே இந்த நாட்டு தேசபக்தியோடு மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.